தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு பரமக்குடியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 66வது குருபூஜை விழா நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் பெரிய கருப்பன், அமைச்சர் கயல்விழி, ராமநாதபுரம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி, பரமக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் இமானுவேல் சேகருக்கு முழு உருவ சிலையுடன் மணிமண்டபம் அமைக்க முதல்வர் உத்தரவிட்டதாக தெரிவித்தார். அதேபோல சமூகத்தில் நிலவக்கூடிய சாதியை ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக போராடி உயிர்நீத்த தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு நாளில் சமத்துவம் மற்றும் சமூக நீதியை பாதுகாக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் எனவும் கூறினார். சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாருடைய 66வது நினைவு நாள் இங்கே வந்து அவருக்கு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் திராவிட மாடல் அரசின் சார்பாகவும் முதலமைச்சின் சார்பாகவும் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே வந்து அவருக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தினரும் பொதுமக்களும் நீண்ட நாள் கோரிக்கை சமீபத்தில் மாண்பு முதலமைச்சர்களை சந்தித்து நம்முடைய தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். சிலை அங்கே நிறுவப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்திருந்தார்கள். இன்று காலை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அவருடைய நினைவிடத்திலேயே ஒரு மணிமண்டபம் அமைக்கப்படும். அரசின் சார்பாக மணிமண்டபமும் அந்த மணிமண்டபத்தின் உள்ள ஒரு அவருடைய உருவச்சிலை நிறுவப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள்.